ஜெய்சந்திரன் செல்வாக்கு அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் செய்த செயல்கள் பெற்ற அந்த நன்மைகளை விடவும் காங்கிரஸ் ஏற்பட்ட உட்கட்சி சண்டை என்பதும் பாஜகவுக்கு சாதகமா போயிருச்சு அப்படின்னு தொடக்கத்துல ஒரு பத்து பதினோரு மணி வரைக்குமே ஹரியானாவில காங்கிரஸ் முன்னிலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு பதினோரு மணி பனிரெண்டு மணிக்கு மேல அப்படியே நிலவரம் மாறி மாறி தலை மாறி பாஜக ஆட்சிக்கும் மோடிக்கும் எதிரமா எதிரான மனநிலை வட மாநிலங்களில் இருக்கிறது என்று இந்தி கூட்டணி வந்து பரவலா பேசப்பட்ட சூழலில் மீண்டும் மூன்றாவது முறையாகும் ஆட்சி அமைப்பது ஆம் ஆத்மி கட்சியா இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் என்ன காரணம் கூட்டணி விலகல காரணம் என்ன தேர்தல் என்று வந்துவிட்டால் தான் பிரதானமாக இருக்கிறது நீங்கள் இந்தியாவின் எந்த மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீரில் வசிக்கிற மக்கள் நில சொத்துக்களை வாங்க முடியும் ஆமாம் இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்து ஜம்மு காஷ்மீரில் போய் ஒன்று வாங்கிட முடியாது அப்படியே ஒரு பிரத்யேக அதிகாரத்தோடு இருந்தவர்கள் அந்த அதிகாரத்தை இழக்கும் நிலை வந்ததுன்னா அந்த ஆட்சியினர் மத்திய ஆட்சியினர் மீது ஒரு கடுமையான கோபம் வருவது இயல்பு அந்த அளவுக்கு தான் ஏற்கனவே கருத்து கணிப்பில் இருந்தது மக்களுடைய கரு கணிப்புகள் இருந்தது அந்தளவுக்கு தான் அந்த தேர்தல் இருக்குது இந்த அளவுக்கு இவங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்கிறதே ஒரு பெரிய வெற்றியாக தான் இப்ப இந்த நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் ஒன்று ரெண்டு இடங்கள் கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா பிஜேபிக்கு ஆமா இஸ்லாமிய கிங் டிவி நேரிலுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சோதரா நல்லமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் நல்லமா இருக்கேன் நல்லமா இருக்கேன் சார் சொல்லுங்க யார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போயிட்டு இருக்கு காலையில பாத்தீங்கன்னா நல்லா சுடு சுடு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு அப்புறம் டென் டே மாறுது ஹரியானா வந்து திரும்ப மீண்டும் மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த கலை நிலவரத்தை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க நாடாளுமன்ற பொது தேர்தலிலேயே இந்தியா கூட்டணி ஒரு வலிமையான கட்டமைப்போடு இருந்தது ஒரு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு கட்சிகள் வந்து இருந்தது அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியை உருவாக்கி ஒரு கணிசமான வெற்றியும் பெற்றுட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த ஆட்சிக்கு வெற்றி வந்து கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றி நாற்பது இடம் நானூறு இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் டார்கெட் வச்சு பண்ணாங்க ஆனால் கள நிலவரம் அப்படி வேறு முறையிடுச்சு வேறு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதற்கு பிறகு நடைபெறுகிற மாநில தேர்தல்களில் இது ரெண்டுமே இப்போ முக்கியமான தேர்தலாக நம்ம பார்க்குறோம் ஹரியானாவில் ஏற்கனவே ரெண்டு முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருந்திருக்கிறது ஜம்மு காஷ்மீர் முதல் முறையாக இந்திய அரசியமைப்பு சட்டம் முன்னூற்றி எழுபதை நீக்கியதற்கு சிறப்பு நீக்கினது முதன்முறையாக நடைபெறுகிறது எனவே இது இரண்டு இந்திய அளவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது நம்ம பேசுகிற மாதிரி இந்த இந்தியா கூட்டணி எப்படி இந்த ரெண்டு இடங்கள்லேயும் பாஜக அணியை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற முஸ்திபில் இறங்கியிருந்தாங்க அந்த வகையில் நமக்கு தேர்தலையை முந்தைய கருத்து கணிப்புகளும் சரி தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளும் இந்த இரண்டு இடங்களிலுமே பாஜக வெற்றி வாய்ப்பை இழக்கும் ஹரியானாவில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இருக்கும் அங்கே தொங்கு பார்லிமெண்ட்டும் அல்லது எண்டிஏ அணி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்புகள்லாம் வந்துட்டு இருந்தது தொடக்கத்தில் இருந்தாலும் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்குமே ஹரியானாவில் காங்கிரஸ் முன்னிலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது தொகுதிகள் காங்கிரஸ்னால் இது ஒன்பது பத்து தொகுதி தான் பாஜகங்கிற மாதிரி இருந்தது ஒரு பதினோரு மணி பனிரெண்டு மணிக்கு மேல அப்படியே நிலவரம் மாறி மாறி இருக்கு இப்ப இன்றைக்கு பகல் ரெண்டு மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஒரு இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை இருக்கிறது ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற மாதிரி அங்க மொத்தம் உள்ள தொண்ணூறு தொகுதிகள் அதுல நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு தொகுதிகள் வெற்றி பெற்றாலே தனித்து ஆட்சி ஐம்பத்தோரு தொகுதிகளில் முன்னிலை என்று வருகிற பொழுது இந்த முன்னிலை என்பது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலைன்னா ரிசல்ட் வெற்றியாக தான் வரும் கண்டிப்பா ஏன்னா இது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா அங்கே லட்சக்கணக்கான வாக்குகள் இருக்கும் அதில் டிஃபரன்ஸ் பண்ற போது திடீர் திடீர் என்று மாறும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு சுத்து பத்து சுற்றுகள் முடிஞ்சு வருகிற பொழுது இந்த இடைவெளி வாக்கு சதவீத இடைவெளி என்று குறைகிற பொழுது நான் குறிப்பிட்டது மாதிரி வெற்றி வாய்ப்பு என்பது ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாகவும் ஒரு ஆட்சிக்கு வெற்றியை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்பது இன்றைய நிலவரப்படி நமக்கு கிடைக்கிற தகவல்களாக தான் இருக்குது இது ஒரு பெரிய வட மாநிலங்களில் பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை நோக்கி வருகிறது பின்னடைவை சந்தித்து வருகிறது பாஜக ஆட்சிக்கும் மோடிக்கும் எதிரமா எதிரான மனநிலை வட மாநிலங்களில் இருக்கிறது என்று இந்தி கூட்டணி வந்து பரவலாக பேசப்பட்ட சூழலில் மீண்டும் மூன்றாவது முறையாகும் ஆட்சி அமைப்பது நம்ம தமிழ்நாட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஆர்டிக் வெற்றி தொடர் வெற்றி தொடர் வெற்றி அது மாதிரி மேற்கு வங்கத்தில் கேரளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து நான்கு முறை ஐந்து முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இப்போ வடமாநிலங்களில் தொடர் வெற்றி என்பது மூன்று முறை ஹரியானாவில் வெற்றி என்பது இப்போ பேசப்படக்கூடிய ஒரு வெற்றியாக தான் நம்ம பார்க்கலாம் இல்லை இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் அந்த அளவுக்கு பிஜேபி செல்வாக்கு இல்லை செல்வாக்கு சரிஞ்சிடுதே ஒரு தப்பம் தானே சொன்னாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்பா இருக்கட்டும் பிந்தைய கருத்துக்கணிப்பா இருக்கட்டும் இந்த முறை பிஜேபி வரவே வராது அப்படின்னாங்க ஆனால் எப்படி சார் திரும்ப வருது என்ன காரணம் இல்லை ஒரு மாநிலத்தினுடைய போக்கு அந்த மக்களினுடைய மனநிலை என்ன என்பதை நம்ம தேர்தலுக்கு தேர்தல் ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த தேர்தலை பொறுத்தளவில் நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே பத்து தொகுதியில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை ஐந்து இடங்களில் தான் வெற்றி பெற முடிஞ்சது அதனால தான் சரிவு பின்னடைவு எனவே நான் சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே இரண்டு முறை பத்தாண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரு பெரும் தோல்வியை சந்திப் சந்தித்திருப்பதனால் இவர்கள் வெற்றி பெற முடியாது என்பது பொதுவெளிகளில் அரசியல் தளத்தில் ஊடகங்களில் அதுதான் கருத்து கணிப்பாக வந்தது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பாஜகவினுடைய செல்வாக்கு அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் செய்த செயல்கள் பெற்ற அந்த நன்மைகளை விடவும் அவர்களுக்கு அந்த ஆதரவை விடவும் காங்கிரஸில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உட்கட்சி குழப்புகள் அங்க இருக்கிற சமுதாய ரீதியான அங்க இருக்கிற உள்ளூர் கட்சிகள் யாருக்கு யாருடைய ஆதரவாளர்கள் அதிகமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த உட்கட்சி சண்டை என்பதும் பாஜகவுக்கு சாதகமா போயிருச்சு அப்படின்னு பார்க்கணும் இன்னொன்னு அங்க பெரும்பான்மையாக வசிக்கிற இந்த இன மக்கள் இருக்காங்கல்ல இப்போ அவங்களுக்காகவான கட்சியாகவே காங்கிரஸ் தன்னை முன்னிலைப்படுத்தி பண்ணினது பாஜக அவர்களையும் தாண்டி தலித் உட்பட ஜாட் இனத்தவர் சாராத பிற சமுதாய மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய வேட்பாளர்கள் போட்டு அதில் ஒரு கூடுதல் கவனம் செலுத்ததுனால இன்னும் கொஞ்சம் அதிகமான வெற்றி வாய்ப்பை பாஜக பெறுவதற்கு அது உதவியாக இருந்திருக்கலாம் தான் என்னோட கருத்து இல்லை இப்போ இதுலேயே சார் இப்போ ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் என்ன காரணம் கூட்டணி விலகலுக்கு காரணம் என்ன இல்லை ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே ஒரு தனித்த கொள்கை சித்தாந்தம் இருக்கிறது ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் சுயநலம்தான் பிரதானமாக இருக்கிறது அதிக இடங்களில் போட்டியிடணும் அதிக இடங்களில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற கருத்தாக்கம் இருக்கும் பிரதான கட்சி சரியாக மதிக்கவில்லை என்கிற பொழுது அதிலிருந்து வெளியேறும் மனப்பான்மைகள் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு இடத்துல எனக்கு இந்த தொகுதி என்னுடைய கட்சியை சார்ந்தவருக்கு வேணும் அப்படிங்கிற போது இல்லை இல்லை அங்கே ஏற்கனவே நாங்கள் முறை வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவே அவரை தாண்டி நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற போது அந்த மன வருத்தம் அவர்களுக்கு ஏற்படுகிறது தன்னுடைய கட்சியினை திருப்திப்படுத்த முடியாத ஒரு உடன்பாட்டுக்கு எந்த அரசியல் கட்சியும் வராது ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க தனித்து இன்னொன்று தேர்தல் என்று வந்துவிட்டால் வெற்றி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க எனவே தனக்கான வெற்றி வாய்ப்பு இல்லாத சில தொகுதிகள் கூட கிடைக்கிற பொழுது கூடுதல் தொகுதிகள் கிடைக்காத பொழுது அதுல இருந்து பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில தான் அவங்க பிரிந்து போயிருக்காங்க இப்போ இது ஜம்மு காஷ்மீர்ல எப்படி சார் எல்லாரும் எதிர்பார்த்தது தான் இது ஹரியானாவோட நம்ம வந்து எதிர்பார்த்ததான் படிக்கிறாலும் பின்னாட்டம் தான் ஏற்பட்டு இருக்கு ஆனா ஜம்மு காஷ்மீர்ல எல்லாரும் எதிர்பார்த்தது தான் இது எப்படியும் பிஜேபிக்கு தான் இங்க வாக்கு இன்னைக்கு எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் இதுல எப்படி சார் இந்த உமர் உமர் அப்துல்லான்னு நினைக்கிறேன் அவருடைய பருக் அப்துலோட பையன் தான் இன்னைக்கு சீமா அறிவிக்க போறான்னு நினைக்கிறேன் இது எப்படி சார் அந்த கலநோகர் எப்படி சார் இருக்கு ஜம்மு காஷ்மீரை காஷஷ்மீரை பொறுத்தளவில் அது அந்த ஆர்டிகிள் த்ரீ செவன்டி நீக்கப்பட்டதிலிருந்தே பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசின் மீது ஒரு கடுமையான அதிருப்தி என்பது அந்த ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு இருந்தது ஜனநாயக ரீதியில் தேர்தலை நடத்தி அங்கே கொண்டு வரணுங்கிற அந்த பார்வையோடு தான் வந்தாங்க ஒரு தனி சட்டத்தோடு ஒரு தனி மாநிலமாக பிரத்யேக அதிகாரத்தோடு ஒரு மாநிலம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் காலங்காலமாகவே இருந்தது அப்படி ஒரு தனி சட்டம் கொண்டு வருகிற பொழுது ஆனால் அம்பேத்கர் பட்டேல் உட்பட முன்னாள் தலைவர்கள் பலருமே அது வேண்டாம் அப்படின்னாங்க ஆனால் பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு இது இடைக்கால தீர்வாக இருக்கட்டும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களினுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கு இருந்த இந்த உமர் அப்துல்லா அவங்க அப்பா ஃபரூக் அப்துல்லா அதுக்கு அடுத்து நம்ம ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா அவர் தான் அங்கே ஏகபோக சக்கரவர்த்தியாக இருந்தவர் எனவே ஷேக் அப்தாலினுடைய அந்த த கோரிக்கையை ஏற்று தான் ஜவஹர்லால் நேரு இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த சூழல் என்பது அதை நன்காக நன்றாக ஆண்டு அனுபவித்தவர்கள் அதை இழக்க சம்மதிக்கலை இப்போ நம்ம இந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படும் வரையிலும் அவங்க தனிக்காட்டு ராஜாவாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு தேவையான அரசை உருவாக்கி அவங்களே சில சட்ட திட்டங்கள் பார்லிமெண்ட்டு சட்டத்தை கூட நிறைவேற்ற முடியாத சூழல்லாம் இருந்தது நீங்கள் இந்தியாவின் எந்த மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீரில் வசிக்கிற மக்கள் நில சொத்துக்களை வாங்க முடியும் ஆமாம் இந்தியாவின் எந்த இருந்து ஜம்மு காஷ்மீரில் போய் ஒன்று வாங்கிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது அங்கே நீங்கள் எல்லா ஏரியாவிலையும் ஆகாஷ்வாணி ஆல் இண்டியா ரேடியோன்னு சொல்லுவான் ஆனால் அங்கே காஷ்மீர் ரோடியோ காஷ்மீர் ரேடியோன்னு தான் சொல்லுவானுங்க அப்படி ஒரு பிரத்யேக அதிகாரத்தோடு இருந்தவர்கள் அந்த அதிகாரத்தை இழக்கும் நிலை வந்ததுன்னா அந்த ஆட்சியினர் மத்திய ஆட்சியினர் மீது ஒரு கடுமையான கோபம் வருவது இயல்பு அந்த அளவுக்கு தான் ஏற்கனவே கருத்து கணிப்பில் இருந்தது மக்களுடைய கரு கணிப்புகள் இருந்தது அந்த அளவுக்கு தான் அந்த தேர்தல் இருக்குது இந்த அளவுக்கு இவங்களுக்கு கிடச்சிருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்கணும் இன்னொன்று இப்போ ஜம்மு பகுதி வந்து பெரும்பாலும் எல்லா சமுதாய மக்களும் பரவலாக வாழ்கிறது அந்த ஜம்மு பகுதியில் சுமார் நாற்பத்தி மூன்று தொகுதிகள்னு இருக்கிறதுல நாற்பத்தி மூணு தொகுதிகள் ஜம்மு பகுதியில் காஷ்மீர் பகுதியில் நாற்பத்தி ஏழு தொகுதிகள் அங்கேயும் தொண்ணூறு தான் இப்போ இந்த நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் ஒன்று ரெண்டு இடங்கள் கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா பிஜேபிக்கு ஆமாம் இஸ்லாமியா இஸ்லாமிய பெருமக்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் அந்த பகுதியில் பரவலாக காஷ்மீர் பகுதியில் இருக்கிறாங்க எனவே இப்போ வருகிற முன்னிலை கூட ஜம்மு பகுதியிலருந்து தான் வருது அப்படிங்கிறாங்க ஒரு நாலஞ்சு தொகுதிகளில் காஷ்மீர் பகுதியில் இருந்ததுங்கிறாங்க வெற்றி என்பது ஒன்று ரெண்டு தொகுதியில் கிடைத்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வருகிற பொழுது ஏற்கனவே நம்ம மகபூபா நம்ம பரூக் அப்துல்லா காங்கிரஸ் இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று இந்த அதர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆறு ஏழு பேர் வந்திருப்பாங்க வந்து ஒரு அஞ்சு சுயேட்சையை போடலாம் அஞ்சு பேரு அங்க சுயேட்சை எம்எல்ஏக்களை நியமன எம்எல்ஏக்கள் நியமன உறுப்பினர்கள் அந்த நியமன உறுப்பினர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை அமைப்பதற்கான பங்களிப்பு இருக்குங்கிறது ஒரு விதியாக இருக்கிறது அப்ப எப்படியுமே ஒரு கவர்னர் நியமனம் என்று வந்தால் பாஜகவின் ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவங்க தான் போடுவாங்க தமிழா இருந்தாலும் இஸ்லாமியா இருந்தாலும் வேறு பண்டிட்டுகள் இருந்தாலும் யாராக இருந்தாலுமே கவர்னர் நியமனம் வருகிற பொழுது அது மத்திய அரசுக்கு சாதகமான பாஜக ஆதரவு மனப்பான்மை உள்ளவர்கள் தான் வரணும் ஸோ அந்த அஞ்சு பேர் அதை தாண்டி சுயேட்சைகள் இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ பரூக் அப்துல்லா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நேர் எதிரடியாக இரு துருவ அரசியலை நடத்தினாலும் மெஹபூபாவனுடைய மக்கள் ஜனநாயக கட்சியோடு நாங்கள் இணைஞ்சு கூட அவர்களை வீழ்த்துவதற்கு தான் நாங்கள் களத்துக்கு வந்தோம் ஆனால் இந்த மாநிலத்தின் நலன் கருதி ஜம்மு காஷ்மீர் மக்களினுடைய நலனுக்காக நாங்கள் இணைந்து கூட ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் அமைப்போம் அப்படிங்கிறாங்க அப்போ வேறு வேறு திசைகளிலே பயணித்தவர்களும் ஒன்று கூடுவதற்கு என் அணியிலிருந்து வெளியே போய் தான் அந்த அம்மா மகபாபான் நின்னாங்க அப்போ இவர்கள் ஒரு கூட்டணி ஆட்சியை அங்கே அமைப்பதற்கு ஒரு தொங்கு பாராளும தொங்கு சட்டசபை சட்டமன்ற வருகிற பொழுது எல்லோரும் இணைந்து ஒரு அரசை நியமிப்பார்கள் அது எவ்வளவு காலம் ஓடுது அப்படிங்கிறது பாஜக என்ன மனநிலையில் இருக்கிறது எந்த விதமான அவங்க அந்த உள்ளடி குதிரை பேர அரசியல் பண்ண போறாங்க கண்டிப்பா சார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தொடர்ச்சியா சந்திப்போம் நன்றி சார் நன்றி குறைந்த விலை இடத்தில் ஜெய்சந்திரன்